சிவகாமி கடவுள் இல்லைன்னு சொல்கிறாங்களே இருக்குதா இல்லையான்னு நம்பாம இருக்கிறாங்கோ ஆனால் நம்மளுக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு நாம் நம்புகிறோம் அது இருக்குதா இல்லையான்னு நீங்கள் விளக்கமாக சொல்லியிருக்கோம் இப்போ கடவுள் இருக்கிறாரா இல்லையா இந்த நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் இந்த கடவுளை இல்லைங்கிறாங்கள அவங்க நம்மள கேட்குறாங்க கடவுள் இருக்கிறாருன்னு நம்ம நம்புகிறோம் இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க இந்த இல்லைன்னு கேட்குறாள் நம்மள்ட திருப்பி என்ன கேட்குறாங்கன்னா நீ கடவுளை நேரில் பார்த்தியா அப்படி கேட்குறாங்க பார்க்கல அப்போ ஏன் நம்புகிற உன் கண்ணுக்கு தெரியல உங்கள் அப்பா அம்மா கண்ணுக்கும் தெரியல இந்த உலகத்தில் வாழ்ந்த எவங்கண்ணுக்குமே தெரியல யாரு கண்ணுக்குமே தெரியாத ஒரு கடவுளை நீ நம்பணுமா இப்படி கேட்குறாங்க நம்ம திருப்பி கேட்குறோம் சரி நீ கடவுள் இல்லைங்கிறீங்களப்பா ஏன் சொல்கிற ஆமாம் இந்த வானம் பூமி சூரியன் சந்திரன் இந்த உலகமெல்லாம் அதுவே வந்துருச்சு அதுவே வந்த அடிப்படையில் மனிதர்கள் அவர்களே வந்தார்கள் அப்படியே பெருகி வந்துட்டோம் தானே தவிர கடவுள் நல்லா ஒன்றும் கிடையாது அவரால் வந்துச்சு நம்ம நம்பக்கூடாதுன்னு சொல்கிறான் இப்போ இவங்களை நம்ம எப்படி புரிய வைக்கிறது ஏன்னா கடவுளை நம்ம நம்புகிறோம் அவன் நம்பலை எப்படி புரிய வைக்கிறதுனா அவர்களை கூப்பிட்டு வச்சு சொல்லணும் என்ன சொல்லணும் இப்போ வானம் பூமி சூரியன் சந்திரன் மனிதர்கள் எல்லாரையுமே முதல் முதல்ல கடவுள்தான் படைச்சாருன்னு நான் சொல்ல முடியாது ஏன் இப்போ சொல்ல முடியாது இப்போ பேச்சுக்கு ஏன் கடவுள் படைச்சதை நான் பார்க்கல நீங்களும் பார்க்கல நானும் பார்க்கல யாரும் பார்க்கல இப்படியே இருக்கட்டும் கடவுள் ஒரு ஆள் இருந்து தான் இந்த வானத்தை இந்த பூமி மனித குலம் எல்லாத்தையும் படைச்சி விட்டுருக்காரு என்பதை யாரும் அந்த காட்சியை பார்க்கலை நம்ம நம்புகிறோம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இவன் சொல்கிறான்ல கடவுளே இல்லைண்டு இவனும் இந்த வானம் பூமி சூரியன் சந்தரன் திடீர்னு வந்ததை அவன் பார்க்கல இல்லையா அவனும் வானம் பூமி திடீர்னு வந்ததை பார்க்கல நாமளும் ஒரு ஆள் படைச்ச மாதிரியும் பார்க்கல இப்போ இந்த வானம் பூமி எப்படி வந்திருக்கும் அறிவுபூர்வமாக முடிவெடுப்போம் ஏன்னா நீனும் பார்க்கல நானும் பார்க்கல திடீர்னு வந்துச்சு நீனும் சொல்லக்கூடாது ஒரு ஆள் உண்டாக்கி தான் வந்துச்சு நானும் சொல்ல வேண்டாம் இப்போ ரெண்டு பேரும் சமமாக இருக்கிறோம் இப்போ அறிவு முடிவெடுப்போம் எப்படி முடிவெடுக்கிறதுனா இப்போ இது மைக்கு இருக்குது ஒருத்தன் சொல்கிறான் இந்த மைக்கு இருக்குதே மைக்கு இது எப்படி வந்து தெரியுமா மேட்டுப்பாளையத்தில் திடீர்னு மின்னல் அடிச்சுது அடித்த மின்னலில் தட 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 நாலு மைக் கொட்டுச்சு அதில் ஒரு மைக்கு மட்டும் இந்த ஸ்டேஜில் வந்து உட்காந்துருச்சு அப்படிங்கிறான் நீங்கள் என்ன பண்ணுவிய இவன் எப்போ லூஸ் ஆனான்னு கேட்பிய ஏ தானாக வந்து அது விட தானாக வரும் இது ஒரு பொருள் அதை உண்டாக்குறவன் இருக்கிறான் தயாரிக்கிறவன் இருக்கிறான் ஏற்றுமதி பண்ணவன் இருக்கிறான் வித்தவன் இருக்கிறான் வாங்கினவன் இருக்கிறான் வந்திருக்கு அதானே இதுக்கு பின்னாடி எவ்வளோ பேர் இருக்கிறாங்க ஒரு நூறு பேர் இருப்பாங்க இதே மாதிரி என்ன செய்கிறாரு பள்ளிக்கூடத்துக்கு போகலாம் மாணவன் ஏண்டா லேட்டு பன்னெண்டு மணிக்கு ஏன்டா வந்த ட்ரெஸ்ஸு உருவாகிறதுக்கு லேட்டாச்சுங்கிறான் ஏன்னா ட்ரெஸ்ஸு உருவாகுதுதான் எப்படி உருவாச்சு வானத்திலேருந்து திடீர்னு நிறைய ஆடைகள் இறங்கி நம்ம ஸ்கூல் கலரில் மாறி நம்ம ஸ்கூல் ஸ்டைலில் ட்ரெஸ்ஸாக தைச்சு அதுவே வந்த பிறகு நான் போட்டுட்டு வந்தேன்னா அது கொஞ்சம் லேட்டாகிடுச்சுங்கிறான் அவன் என்ன பண்ணுவான் நீ தப்பான இடத்துக்கு வந்திருக்கிற ஆஸ்பத்திரி அங்கே இருக்குமா அதானே திடீர்னு அதுவாக வந்துச்சுன்னா பைத்திய எல்லாருமே சொல்கிறான் அதுவாக வராது இதை உண்டாக்கி இதை உருவாக்கி இதை தயாரித்து சரி செஞ்சு கொடுக்குறவன் இருக்கிறான் அவனை நம்ம யாரையும் பார்க்கலை ஆனால் நம்புகிறோம் இப்போ டேபிள் இருக்குது இந்த டேபிளை இந்த போர்டியத்தை செஞ்சவன் யார் அவனை பார்த்தோமா ஆனால் நம்ம அறிவு சொல்லுது செஞ்சவன் இல்லாமல் பொருள் வராது காரணம் இல்லாத காரியம் இல்லை அது மாதிரி தான் இப்போ போங்க வானம் பூமி சூரியன் சந்திரன் இது திடீர்னு வந்து சொன்னால் முட்டாள்தனம் ஏன் எப்படி ஒரு ஸ்டேஜும் ஒரு சேரும் ஒரு மைக்கும் ஒரு செயற்கான எல்லா பொருளும் திடீர்னு வந்துச்சுன்னு சொன்னால் முட்டாள்தனமோ அது ஒருத்தன் உருவாக்கி தான் வந்துச்சுன்னு சொன்னால் புத்திசாலித்தனமோ அது மாதிரி இந்த வானம் பூமி சூரியன் சந்திரன் எல்லாமே திடீர்னு வந்துச்சு சொன்னால் முட்டாள்தனம் அதை ஒருத்தன் உண்டாக்கி வந்துச்சுன்னு சொன்னால் புத்திசாலித்தனம் இவன் என்ன நான் என் கண்ணுக்கு தெரியலேங்கிறான் கண்ணுக்கு தெரியணுன்னு அவசியம் ஒரு இடத்துல புகையுது இப்போ புகையுது ஏதோ புகையுதே டே புகையுது வீட்டில் தீ பிடிச்சிருக்குதான்னு பாருடா என் கண்ணுக்கு தீ தெரியல அப்படின்னு உட்காந்துருப்பானா சரி வீட்டில் தீ பிடிக்கல கேஸ் ஸ்மெல் அடிக்குது ஓடுறான் என்னடா பதற கேஸ் ஸ்மெல் அடிக்குது கேஸை நீ பார்த்தியா கேஸ் உன் கண்ணுக்கு தெரிஞ்சுதா இல்லைடா ஸ்மெல் அடிக்குது ஸ்மெல் அடித்தா என்ன ஒருவேளை கசிஞ்சிருக்குமோனு முடிவெடுக்கிறான் அப்போ ஒரு காரியம் ஒரு இடத்துல உண்டாயிருக்குது ஒரு காரணம் இருக்குது அதனால தான் இது நடக்குதுன்னு உணர்றானே அப்போ ஒரு அறிவை வைத்துக்கொண்டு சிலதை பார்க்காமலே முடிவெடுக்கிறான் இப்படி பார்க்காமலே பழதையும் முடிவெடுக்கக்கூடிய மனிதனுக்கு இந்த வானம் பூமி சூரியன் சந்திரன் எல்லாம் உண்டானதற்கு ஒருத்தர் இருக்கிறான் அதை வச்சு உண்டாக்குனதுனால தான் இது வந்திருக்குது திடீர்னு வரலை என்று நம்ப மறுக்கிறான் இதான் பைத்திய கேட்டால் அவன் சொல்கிறான் பெரிய பகுத்தறிவாதுன்னு அதான் பகுத்தறிவு அதான் முட்டாள்தணம் எப்படிப்பா வானம் பூமி வந்துச்சு திடீர்னு வந்துருச்சு உனக்கு சட்டை எப்படி வந்துச்சு திடீர்னு வராது அது ஒருத்தர் தைச்சி தான் வந்துச்சுங்கிறான் இதுக்கு ஒரு ஆள் வேணுமா இதுக்கு யாருமே வேண்டாமா அதுவே வந்துடுமா அதுவே போயிடுமா இதுதான் பைத்திய எல்லாத்தையும் உண்டாக்கி ஒருவன் இருக்கிறான் அப்படி உண்டானது இதுதான் அறிவுபூர்வமான நம்பிக்கை சரி இப்போ இந்த நம்பிக்கையை நம்பணும்னு சொல்கிறோம்ல கடவுள் ஒருத்தர் இருக்கான் நம்புப்பான்னு நம்ம சொல்கிறோம் நம்புன்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் அதில் என்ன நன்மை நம்ப வேண்டான்னு சொல்கிறதுக்கு என்ன நன்மை கடவுளை நம்ப வேணாங்கிறான்ல கடவுள்னு ஒன்று நம்ப வேண்டாங்கிறானே அவன் அதனால் என்ன நன்மையை சம்பாதிக்கிறான் ஒரு நன்மையும் கிடையாது என்ன சம்பாதிக்கிறான் நாங்கள் மனிதர்கள்ட்ட மதத்தால் சண்டை இல்லை நிறத்தால் சண்டை இல்லைங்கிறான் சண்டை இல்லைன்னு சொன்னான்ல இவன் தான் அமெரிக்காவில் ஐரோப்பியாவில் குண்டு வீசி நாடெல்லாம் அழிக்கிறவன் அவன் கடவுளை நம்புனவனா நம்பலையே எப்படி சண்டை வந்துச்சு ஆட்சிக்கும் காசுக்கும் சண்டை வர தானே செய்யுது ஏன் சண்டை வருது ஏன் நல்ல காரியம் பண்ண மாட்டேங்கிறான் ஏன் தீமையை செய்கிறான்னா தன்னை தடுக்கிற ஆள் இல்லை ஒரு மனுஷன் எப்போ திருந்துவான் கண்காணிக்க ஆள் இருந்தால் திருந்துவான் ஒரு வீட்டில் ஒரு பையன் வளர்கிறதும் ஹாஸ்டலில் வளர்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது ஹாஸ்டலில் வந்து அறுதலே தான் வளருவான் வளர மாட்டான் கல்வியை வேணால் கற்றுக்கிட்டு வருவான் ஆனால் கேவலமான செயல்களையும் கற்றுக்கிட்டு வருவான் ஏன் தன்னை சுற்றி தாய் தகப்பம் இல்லை ஒரு தைரியம் வரும் ஆனால் தாய் தகப்பம் இருந்தால் தாய் தகப்பம் கவனிக்கிற மாதிரி யாரும் கவனிக்க முடியாது அவ்வளோ கவனிப்பாங்க அவ்வளோ பராமரிப்பார்கள் அவ்வளோ ரொம்ப ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுப்பார்கள் கண்காணிக்க ஆள் இருக்கும் அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகிடுச்சு மனைவி இருப்பாள் அதுக்கப்புறம் கொஞ்சம் பிள்ளைங்கள பெற்றுட்டான் புள்ளை வளர வளர பிள்ளைங்களுக்கு இவன் போதிக்கிறனா இருப்பான் ஒரு வகையில் அவன் ச தயாராகிடுவான் சரியாயிடுவான் இது மாதிரி நம்மை சுற்றிலும் உள்ள ஆட்கள் கண்காணிக்கிறார்கள்ங்கிறனால மனசை தப்பு செய்ய மாட்டேங்கிறான் ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது எல்லா வைரங்களையும் தங்கத்தையும் வரிசையாக வச்சுக்கிட்டு ஓப்பன் டேபிளில் வச்சுட்டு சும்மா வேடிக்கை பார்த்துருக்கான் ஆளே இல்லை போய் கை வைப்பானா வச்சுருவான் எல்லாம் காணாமல் போயிடும் பதினஞ்சு கேமரா இருக்குது கை வைப்பானா கவனமாக போவான் ஏன் கண்காணிக்கிறாங்க ஓனர் அவன் பார்க்கல முதலாளியை பார்க்கலிங்க இதில் இருந்து எவனோ ஒருத்தன் கண்காணிக்கிறான்னு பயம் வந்துருது இல்லை அந்த கண்காணிக்கிறான்ங்கிற பயம் இவனை திருட்டை விட்டு தடுக்குது அயோக்கியத்தனம் செய்வதை விட்டு தடுக்குது அநியாயம் செய்து விட்டு தடுக்குது இது இவனுக்கு நல்லதாக கெட்டதா யோசிச்சு பாருங்க அப்போ நான் கடவுள்னு ஒருத்தன் நம்புகிறேன் நான் துரோகம் செஞ்சால் இறைவன்ட்ட கேள்வி கேட்பாரு விசாரிப்பார் தண்டிப்பாருன்னு பயப்படுறேன் இது என்னை தீமை செய்யறது தடுக்குது ஒருத்தன் பயப்படலை அவனை யாரும் தடுக்க மாட்டான் தண்ணி அடிப்பான் ஏன்டா தண்ணி அடிக்கிற எனக்கு பிடிச்சிருக்கு அடிக்கிறேன்பா அவன் ஒருவன் தண்ணி அடிக்க விரும்புகிறான் எனக்கு பிடிச்சிருக்கு ஆனால் இது இஸ்லாம் தடுத்திருக்குது இறைவன் தடுத்திருக்காரு நாளை மறுமையில் விசாரிப்பா குடிக்க மாட்டான் இந்த இறைவன் என்னை விசாரிப்பான்ங்கிற ஒரு சட்டம் நமக்கு மேலே ஒரு ஆள் இருக்குங்கிற பயம் இருக்க அதனால் தானுங்க குற்றம் நடக்காமல் இருக்குது இப்போ கோர்ட்டு கேஸ் எல்லாம் மொக்க தான் எதுவும் உருப்படி இல்லை இருந்தாலும் ஓரளவு தப்பு செய்கிறதுக்கு பயப்படானா இல்லையா எடுத்தெடுப்பில் போகாமல் இருக்கானா இல்லையா அதுக்கு என்ன காரணம் விசாரிக்கிற ஆள் இருக்காங்க அப்படின்னு தானே இதையெல்லாம் தாண்டி விசாரிக்க இறைவன் ஒருத்தன் இருக்கிறான்னு நம்பினால் இவனை பாவத்திலிருந்து காப்பாற்றுறது இவனை நன்மையை செய்ய தூண்டும் அதற்கு தான் இந்த கடவுள் நம்பிக்கை தவிர கடவுளை வச்சு ஏமாத்துறதுக்கு காசு சம்பாதிக்கிறதுக்கு இல்லை இல்லை நான் தான் கடவுள் சொன்னால் தான் அயோக்கியத்தனம் நம்ம அதை சொல்லலை கடவுளை காண வேணுமா ஏன்ட்ட வாங்க உங்களுக்கு கடவுளை நான் காட்டுறேன் இது அயோக்கியத்தனம் ஏமாற்று வேலை நம்ம அப்படி சொல்லலை கடவுளை நீங்களும் அடையலாம் யாரும் அடையலாம் கடவுளை அடையணும்னா அவனுக்கு பயந்து நீங்கள் நல்லவங்களாக வாழுங்க அவ்வளவுதான் அதுக்காக வேண்டி ஒருத்தனை நம்பிட்டு ஒருத்தன் முன்னாடி போகாதீங்க அது இறை தான் சொன்னாங்க என் காலில் விழக்கூடாது எனக்காண்டி வேண்டி எந்த சினிக்கூடாது நான் இறந்தால் என்னுடைய அடக்கத்தளத்தில் வந்து வழிபாடு நடத்தக்கூடாது என்னை புகழக்கூடாது வரம் மீறி என்ற பேசக்கூடாது என்னை பார்த்தோன்ன பதறக்கூடாது நடுங்கக்கூடாது ஏ இன்னமோ ஆன பஷரும் இசுலுக்கும் நானும் உங்களை மாதிரி ஒரு மனுஷன்தான் அப்படின்னா நபிகள் நாயகம் முகம்மது நபி சொல்லும் போதே மக்களே கடவுள் இறை செய்தின்னு எதை சொன்னாரோ அதை நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன் மற்றபடி உங்களுக்கு எனக்கு வேறு எந்த வேறுபாடு கிடையாது நான் உங்களை மாதிரி சாப்பிடுவேன் உங்களை மாதிரி இருப்பேன் திருமணம் முடிப்பேன் வாழ்க்கை நடத்துவேன் நான் இப்படி தான் நடப்பேன் நான் மனிதன் நான் மனித தோட்டத்திலேருந்து தாண்டி இல்லை கடவுள் ஸ்தானம் எவனுக்கு கிடையாது நான் உங்களை போன்று இறைவனின் அடிமைன்னு சொல்லி தான் போனார் இந்த உலகத்தில் எவன் கடவுளை சொல்கிறேன்னு சொல்லி தன்னை கடவுள் மாதிரி பேசலாம் பாருங்கள் அவன் தான் ஒன்னாம் நம்பர் ஆய்வக்கியன் அவனை நம்பக்கூடாது அதை இஸ்லாம் ஒரு காலத்தில் ஏற்றுக்காது அந்த கொள்கையை தப்புங்கலாம் ஆனால் அதை விட்டுட்டு இதுக்காக வேண்டி கடவுளே இல்லைங்கிற இப்படி ஒருத்தர் என்ன பண்ணுறான் விபச்சாரம் பண்ணுறான் ஒருத்தன் இந்த விபச்சாரம் பண்ணிக்கிட்டு இரு பார்த்துட்டு இப்படி வந்து திருமணமே முடிக்க மாட்டேங்கிறான் பார்த்தியா ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இப்படி சேர்றாங்க எனக்கு பிடிக்கல நான் திருமணமே முடிக்க மாட்டேங்கிறான் இப்படி எடுக்கலாமா அந்த முடிவை சமுதாயத்தில் எது நியாயமான ஒழுக்கமான நடவடிக்கையோ அதை எடுத்துக்கணும் ஒருத்தன் திருமணம் முடிக்கிறான் அவனுக்கு குழந்த பிறக்கலை இன்னொருத்தன் பார்க்குறான் பார்த்தியா கல்யாணம் முடிச்சிருக்கார் குழந்த பிறகுல நான் கல்யாணம் முடிக்க மாட்டேங்கிறான் டே அவர் குழந்த இருக்கலாம் அதுக்காக நீயே அந்த முடிவு எடுக்கிற அதை எடுப்பானா இவன் எடுக்க மாட்டான் இவன் என்ன செய்வான் கல்யாணம் முடிப்பான் அப்போ மனிதன் வந்து ஒரு மனிதனை பார்த்து விட்டு அந்த கொள்கைவே தப்புன்னு சொல்லக்கூடாது அந்த சித்தாந்தமே தப்புன்னு சொல்லக்கூடாது அந்த நடைமுறையே தப்புன்னு சொல்லக்கூடாது இவன் என்ன பண்ணுறான்னா இந்துக்கள்லையோ கிறிஸ்தவர்களையோ முஸ்லீம்களோ யாராவது மதத்தின் பெயரால் ஒரு சண்டை போட்ட உடனே பார்த்தீர்களா இதுக்கு தான் மதம் வேணாம் கடவுள் வேணாம் நான் சொல்றதுன்னு ஓடுறான் இதுக்கே இப்படி தப்பு பண்ணணும் சரி ஒரு வீட்டில் வந்து தகப்பனார் இருக்கிறாரு அவர் தப்பு செஞ்சுட்டார் அதனால தகப்பனே வேணான்னு ஓடிடுவானா அது முடிவு எடுப்பானா அப்படி எடுக்க மாட்டான் ஒருத்தன் டே தவற வச்சு ஊருக்கே முடிவு எடுப்பானா ஒரு ஊரில் பள்ளிக்கூடம் தொடங்கினாங்க பள்ளிக்கூடத்தை எல்லாரும் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பையன் ஓடி போயிட்டான் பார்த்தீங்களா இதுதான் பள்ளிக்கூடம் நடத்த வேணாங்கிற அப்படி சொல்லுவானா அது ஒருத்தன் மேல உள்ள தப்புக்காக வேண்டி பள்ளிக்கூடத்தை குறை சொல்லக்கூடாது அது மாதிரி ஒருத்த மேல் உள்ள தப்புக்காக வேண்டி மதத்தை குறை சொல்லக்கூடாது இந்த கடவுளே இல்லை இல்லைன்னு சொல்கிற நிலைமையில எப்படி தினமாதிரி இருக்குது இந்தியாவில் புதுசு இந்த கொள்கை கிட்டத்தட்ட ஐம்பது நூறு ஆண்டுகளாக இந்த பெரியார் தத்துவம் வந்திருக்குது மூட நம்பிக்கை இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு கடவுளே இல்லைன்ட்டாங்கல்ல இந்த தத்துவம் புதுசு இந்தியாவில் நார்வேங்கிற நாட்டுக்கு அது பழசு நார்வேங்கிற நாட்டில் என்ன செஞ்சாங்க முதல்ல கடவுள் இல்லைன்னாங்க பிறகு என்ன பண்ணாங்க நம்ம கல்யாணம் பண்ணி தான் குடும்பம் நடந்ததுன்னு அவசியம் இல்லை நம்ம ஏன் யாருக்கு பயப்படணும் எது கல்யாணம் உனக்கு பிடிச்ச இந்த பெண்ணோட இரு இல்லாட்டி விட்டுருந்தாங்க அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா நம்ம பிடிச்சா இந்த பெண் பிடிச்சா இந்த பெண் இப்படி போனால் பிறக்கிற குழந்தைங்க அப்போ யாருன்னு குழப்பமாக இருக்குது அப்போ என்ன பிரச்சனை புல்லபத்துக்கு வேணான்ட்டாங்க இதுக்கப்புறம் என்னாச்சு சந்ததி வளரலை அறுபது வருஷத்தில் நாடு அழிஞ்சிருச்சு நாடு அழிஞ்சதுக்கு பிறகு பக்கத்தில் இருக்கிற நாட்டில் இருந்து மக்கள் குடிபெயர்ந்து இன்றைக்கி நாடு நாடு இருக்குது வியட்நாம் இருக்குது இதுக்கு முன்னாடி வரலாறு இல்லை அது அழிஞ்சுது எதனால் அழிஞ்சுது இந்த சிந்தனை அழிச்சிது நம்மளை கண்காணிக்க ஆள் இல்லை என்ன வேணாம் செய்யலாம் அப்படின்னு அழிச்சுது கண்காணிக்க ஒருத்தன் இருக்கிறான் அவன்கிட்ட தப்பிக்க முடியாதுங்கிறது கொஞ்சம் நஞ்சமாவது தப்பு செய்ய விடாம அவனை காப்பாற்று அதுக்கு தான் இந்த கடவுள் நம்பிக்கையை தவிர இதை வைத்து உங்களோட எந்த சுழல் லாபத்தையும் சம்பாதிப்பதற்கு இல்லைங்கிறத